மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. புரேவி புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அடுத்த 3 நாட்களுக்கு தாமிரபரணி ஆற்றங்கரைக்கு பொதுமக்கள் செல்ல நெல்லை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு தடை விதித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். நெல்லை மற்றும் பாளையங்கோட்டை பகுதிகளில் 13 நிவாரண முகாம்களும் கடலோர கிராமங்களில் 7 சிறப்பு முகாம்களும் தயார் நிலையில் உள்ளதாக ஆட்சியர் விஷ்ணு கூறினார். மாவட்டம் முழுவதும் உள்ள நீர்நிலைகள் கண்காணிப்பு வளையத்துக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்த நெல்லை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு, தாமிரபரணி நதியில் அடுத்த 3 நாட்களுக்கு பொதுமக்கள் குளிக்கவோ வேடிக்கை பார்க்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். டேமேஜ் ஹட்ஸ் பழுதான வீடுகள்லேருந்து மேக்ஸிமம் ஆட்களே நம்ம எந்த டேமேஜும் இல்லாமல் ரிட்ரீவ் பண்ணோம். இது 2வது. அதனால் கடல் ஆற்றோரத்தில் இருக்கக்கூடிய யாருமே குளிக்கக்கூடாது. அடுத்த 3 நாட்களுக்கு கண்டிப்பாக ஆற்றோரம் சும்மா பார்க்குறதுக்கோ அந்த மாதிரி போகக்கூடாது. அதுக்கு ஒரு டீம் கண்காணிக்கிறதுக்கும் நம்ம மெயினாக குளிக்கக்கூடிய இடங்களில் வருவாய்த்துறையும் போலீஸும் இணைந்து நம்ம ஒரு குழு மாதிரி ஃபார்ம் பண்ணி லோக்கலி அதை பார்த்துடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி டெத் எதுவுமே வரக்கூடாது ஆற்றோரம். இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிவி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.